கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வர்த்தகத்தை தொடங்குவதற்கு உங்கள் கணக்கில் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச மூலதனத்தை மார்ஜின் என்று கூறப்படுகிறது. இந்த மார்ஜினை பிணையமாக நீங்கள் கருதுங்கள். இது டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் உங்களை பங்கேற்க அனுமதி செய்கிறது. வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் இருவரும் மார்ஜின்களை செலுத்த வேண்டும். எக்ஸ்சேஞ்சுகள் டிஃபால்ட்டுகளை தவிர்க்க இடர்களை குறைக்கும் கருவியாக மார்ஜின்களை பயன்படுத்தப்படுகின்றன. விலை மாற்றங்கள் அல்லது வாலிட்டிலிட்டியின் அடிப்படையில் மார்ஜின்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. மார்க்கெட்டுகள் வேகமாக மாறும்போது மற்றும் தினசரி விலை நகர்வுகள் மிகவும் வாலிட்டைலாக மாறும்போது அதிக அபாயத்தை கணக்கிடுவதற்கு அதிக மார்ஜின் தேவைகள் ஏற்படலாம். இதேபோல சந்தை நிலைமைகள் குறைந்த நிலையற்றதாக இருக்கும்போது மார்ஜின் தேவைகள் குறைக்கப்படலாம். இனிஷியல் மார்ஜின் என்பது நீங்கள் கமாடிட்டிகளில் ட்ரேடிங் செய்ய தொடங்குவதற்கு முன் உங்கள் புரோக்கர்களிடம் டெபாசிட் செய்ய வேண்டிய தொகையாகும். இனிஷியல் மார்ஜின் அளவு நீங்கள் ட்ரேடிங் செய்ய விரும்பும் கமாடிட்டிகள் மற்றும் கான்ட்ராக்டின் மதிப்பை பொறுத்தது. இருப்பினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இனிஷியல் மார்ஜின் தேவை கான்ட்ராக்ட் மதிப்பில் 5 முதல் 10% ஆகும். எடுத்துக்காட்டாக நீங்கள் 10 மெட்ரிக் டன் கொண்டைக்கடலை வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றால் மற்றும் கான்ட்ராக்ட் மதிப்பு ₹4,00,000 என்றால் மற்றும் இனிஷியல் மார்ஜின் தேவை 5% என்றால் மார்ஜின் தொகை ₹20,000 உங்கள் ட்ரேடிங் மெம்பரிடம் டெபாசிட் செய்யப்பட வேண்டும். அவ்வப்போது சந்தை நிலவரங்களின் அடிப்படையில் எக்ஸ்சேஞ்ச் இனிஷியல் மார்ஜினுடன் கூடுதலாக மற்ற விளிம்புகளை விதிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் தகவலுக்கு askus@ncdex.com-க்கு இமெயில் அனுப்பவும் அல்லது 1800-266-2339 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கவும்.